ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் பிரண்ட துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ந்தது. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 10, 7 பூண்டு, கருவேப்பிலை, பிரண்டை. பிரண்டை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பிரண்டையோட பெனிஃபிட்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டைஜஷன் ப்ராப்ளம் கிளியர் பண்ணும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஸ்டொமக் டிஸார்டர், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாமே கிளியர் பண்ணிவிடும். கட் பண்ண தக்காளி 2 எடுத்துக்கோங்க. தென் 7 வரமிளகாய். தென் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததான் தொண்டையில் வந்து நமக்கு கொஞ்சம் அரிக்காது. இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மையுடையது. தேங்காய் வந்து தேவையான அளவு. எப்படி பண்ணணும் வாங்க பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா வதங்கின அப்புறம் பிரண்டையை ஆட் பண்ணிடலாம். வரமிளகாய் நல்லாவே எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். கட் பண்ண பிரண்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு பிரண்டை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள். இப்போதைக்கு வரமிளகாய் பிரண்டை ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. அன்டில் கலர் சேஞ்ச். எடுத்து வச்ச 5 பல் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணுறப்ப சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் வந்து வதக்கிறது தான் டேஸ்ட்டு. நல்ல நேரம் நல்லா வதங்கணும். நடக்கிறனால தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். புளியும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் வந்து உங்களோட விருப்பம். தேங்காய் தேவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போடாமலும் நம்ம துவையல் வந்து அரைக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் இன்னும் வதக்கினா போதும். ஏன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. ஃபைனலாக கல் உப்பு போட்டுருங்க. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போடலாம். ஓகே, மிக்சியில் போட்டாச்சு. இப்போது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணுங்கள். சூடோடு ஆட் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போது மிக்சியில் பேஸ்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு, டேஸ்டியாக வந்திருக்கு.